இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு எடப்பாடிங்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் நாற்காலி எதுக்கு எல்லாத்தையும் கார்ப்பரேட் முதலாளி செய்யறதுக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு இருக்கணும் வந்து ஒரு நாள் இயக்கத்தோடு முடிகிற போராட்டமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கல எனவே இது ஒரு தொடர் போராட்டமாக நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது எடப்பாடி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கையும் நமக்கு நம்ம வந்து கை கழுவி விட்டுருவோம் விவசாயி ஆச்சு ஆலை முதலாளி ஆச்சு விவசாயி ஆச்சு காலை கார்பரேட் முதலாளி ஆச்சு இன்னொரு சாத மூலம் நியாயம் கிடைக்கும்னா அந்த எட்டாயிரம் கோடி ரூபாயை வாங்கி கொடுக்க வேண்டிய காரியத்தை ஏன் வந்து எடப்பாடி செய்ய மாட்டேங்கிறாரு இப்போ அரசு கொள்முதலையே கை கைகழுகுற முறையில் கார்பரேட் முதலாளிகிட்ட நீங்கள் வித்துக்கலாம் அப்படிங்கிற சொல்ல நிலம வந்துருச்சுன்னா எப்படி விவசாயிக்கு நியாயமான விலை கிடைக்கும் எடப்பாடியை பார்த்து கேட்குறேன் எந்த கார்பரேட் முதலாளியாவது நியாயமான விலையை கொடுத்து விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுவாங்களா விவசாயிகளை வயிற்றில் அடிக்கிற காரியத்தை செய்வாங்க அது மட்டும் இல்லை அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கு இதுதான் தமிழ்நாடு இந்தியா அரசு விவசாயிகளுக்கு சலுகைகளை கொடுக்கறது விவசாயிகள் உற்பத்தி பண்ணி அரசாங்கத்திட்ட விற்பனை பண்ணுறாங்க இப்போ அப்படியே மாற்றுறாங்க என்னன்னா அரசினுடைய பங்களிப்பை தனியார் கார்பரேட் முதலாளிகள் செய்வாங்க அதாவது கடன் அவங்க கொடுப்பாங்க உரம் அவங்க கொடுப்பாங்க விதை அவங்க கொடுப்பாங்க என்ன விலைங்கிறது அவங்களே முன்னாடியே சொல்லிவிடுவாங்க விவசாயி உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு எடப்பாடிங்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் நாற்காலி எதுக்கு எல்லாத்தையும் கார்பரேட் முதலாளி செய்கிறதுக்கு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு இருக்கணும் ஒரு விவசாயிகிட்ட ஒரு கார்பரேட் கம்பெனி ஒப்பந்தம் போடுதுன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனியை எதிர்த்து அந்த முதலாக அந்த விவசாயி ஏதாவது சொல்ல முடியுமா அவன் என்ன விலை சொல்கிறான்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா கடன் அவர் தான் கொடுக்குறாரு பணம் யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தானே இவங்க வந்து கட்டுப்பட்டு விவசாயிகள் கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆகவே இந்த ஒப்பந்த விவசாய முறை என்பது விவசாயிகளை நிரந்தரமாக அடிமையாக்குவதை தவிர வேறு வழியே கிடையாது ஏற்கனவே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக வந்து கரும்பு விவசாயிகள் தமிழ்நாட்டில் ஒப்பந்த சாகுபடி தான் பண்ணுறாங்க காலை முதலாளிக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது அரசாங்கம் ஒரு விலையை அறிவிக்கிறது மாநில சிபார்சு மாநில அரசாங்கம் ஒரு பரிந்துரை விலை கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டு முதலாளிகள் மாநில அரசாங்கம் சொல்லக்கூடிய பரிந்துரை விலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபா கரும்பு விவசாயிகளுக்கு அவங்க பாக்கி தர வேண்டியிருக்கு ஏன் அந்த ஒப்பந்த சாகுபடி ஒப்பந்த சாகுபடி மூலம் நியாயம் கிடைக்கும்னா அந்த எட்டாயிரம் கோடி ரூபாயை வாங்கி கொடுக்க வேண்டிய காரியத்தை ஏன் வந்து எடப்பாடி செய்ய மாட்டேங்கிறாரு இவர் தானே மாநில அரசு பரிந்துரை விலையை செஞ்சு கொடுத்தாரு மாநில அரசு அப்படி பரிந்துரை விலை கொடுப்பதற்கு உரிமை இருக்குதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லி போச்சா இல்லையா ஏன் அந்த ஆலை முதலாளிகளை கட்டாயப்படுத்தி எட்டாயிரம் கோடி ரூபா விவசாயிக்கு சேர வேண்டிய எட்டாயிரம் கோடியை வாங்கி கொடுக்க முடியலையே நாளைக்கு இந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் போட்டுட்டு அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னா அந்த பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு ஆகவே மோடியின் எடப்பாடி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கையை நமக்கு நம்ம வந்து விவசாயியை கழுவி உற்றுருவோம் விவசாயி ஆச்சு ஆலை முதலாளி ஆச்சு விவசாயி ஆச்சு காலை கார்ப்பரேட் ஆச்சு அப்போ கார்பரேட் முதலாளிகிட்ட கிட்ட விவசாயிகளை ஒப்படைக்கக்கூடியதை ஒரு விவசாயின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் எப்படி ஆ தமிழ்நாட்டு விவசாயிகள் இந்த இப்போ என்னென்னா இந்த சாதாரணமாக இந்த நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் வந்து மழை காலமாக இருக்கிற காரணத்தினால பொதுவாக வந்து புயல் மழை என்கிற அந்த இதில் வந்து விவசாயிகள் மூழ்கி போயிருக்கிறாங்க இருக்கிற சாகுபடி வெள்ளத்தில் மூழ்கி போயிருப்போம் அதை எப்படியாக காப்பாற்றுவோம் புயல் அடிச்சுட்டுப்பா ஒரு புயல் வந்தது இப்போ அடுத்த புயல் வருது அடுத்த புயல் வருது இந்த மாதிரியான சூழலில் சற்று இருக்கலாமே தவிர நிச்சயமாக விவசாயிகளுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு போர்க்க குரல் என்பது தமிழ்நாட்டிலே எதிரளிக்க தான் செய்யும் அது முன்னப்பின் ஆகும் அவ்வளோதான் வந்து ஒரு நாள் இயக்கத்தோடு முடிகிற போராட்டமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கல எனவே இது ஒரு தொடர் போராட்டமாக நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ தான் எடப்பாடியுடைய முகத்திரையை கிழிக்க முடியும் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் என்று நாம் இப்போ எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் அமித்ஷா குடிய நம்ம குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேறிய போது அங்கே டெல்லியில் நடந்த போராட்டத்தை எப்படி டீல் பண்ணாங்கன்னு தெரியும் அமைதியான போராட்டம் ஒரு இடத்துல அந்த பெண்கள் உட்கார்ந்துருக்கிற போது அங்கே வந்து பிஜேபியின வன்முறை உண்டாக்கி அங்கே வந்து டெல்லியில் வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாக்குனாங்க அதே மாதிரி நோக்கத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயிகளை ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டா அங்கே சுற்றி இராணுவத்தை நிறுத்தி இராணுவத்தை நிறுத்தி அல்லது காவல்துறை நிறுத்தி அந்த விவசாயிகளை மிரட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்கே போனாலும் விவசாயிகளுக்கு அது அதுக்கு அடிப்படையை போகிறது கிடையாது ஏன்னா இவங்க மைதானத்தில் எவ்வளோ பேரை அவங்க கொண்டு போய் நெரிசிட முடியும் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அங்கே ஐம்பது லட்சம் பேர் கொண்டதுக்கு அங்கே எங்கே இடம் இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு நடந்த சிப்பாய்ப்படை எழுச்சி மாதிரி இன்னைக்கு வந்து அந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து வீறு கொண்டு நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க ஒரு எல்லைக்குள்ளே நெருச்சியெல்லாம் அப்படிலாம் வந்து அதை ஒன்று கட்டுப்படுத்திட முடியாது அமித்ஷா நினைக்கிறது ஒரு பகல் கனவு இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்தணும் இந்த குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தையே நடத்த முடியுமா முடியாதாங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த விவசாயிகள் போராட்டம் முடிஞ்சால் தான் நடத்த முடியுங்கிற நிலமர் இல்லைன்னா உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி டெல்லி வீதியில் போக முடியும் அமைச்சர்களே எப்படி அமித்ஷாவே வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா பிரதமரே வர முடியாது அமித்ஷாவே வர முடியாத அளவுக்கு இன்றைக்கி நெருக்கடி முட்டிக்கிட்டு இருக்கிற போது அமித்ஷா பேசுகிறதெல்லாம் நாங்கள் கீழே விழுந்த பிறகு இன்னும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு